மிகவும் பிரியமானவர்களே, தேவனை ஆராதிப்பது இந்த காலையில் நமக்கு கிடைத்த வாய்ப்பல்ல, நமக்கு கிடைத்த ஒரு வரம், நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க. இந்த காலையில எத்தனையோ பேர் சந்தர்ப்பங்களும் சமயங்களும் இருந்து தேவனையும் அவருடைய பிரசன்னத்தையும் சமூகத்தையும் அலட்சியப்படுத்துகிற இந்த வேளையிலே எல்லாவற்றை பார்க்கலும் எனக்கு தேவனுடைய பிரசன்னமே பிரதானம் என்று சொல்லி அவருடைய தெய்வீக மகத்துவத்தை அனுபவிக்க எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே நம்பத்தக்கவர். நிச்சயமாகவே நமக்கு முடிவுகள் நல்லதாய் உண்டு. ஏனென்றால் நாம் நம்புகிற நம்பிக்கை நன்மை செய்கிற நல்ல தேவன் மேல். ஏனென்றால் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது உண்மையுள்ள தேவன் நமக்காக உயர்தரமான காரியங்களை செய்யக்கூடியவராயிருக்கிறார். இந்த காலையிலே நாம் சேர்ந்து கரங்களை உற்சாகமாய் தட்டி, குடும்பம் குடும்பமாய், தனிநபராக இருந்தாலும் சரி, அர்ப்பணிக்கப்பட்ட மனநிலையோடு, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் ஓ உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, சொல்வோம் யெகோவா தேவனே, பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணத்தில் எல்லாம் எனக்கு முன்னே பயணம் செல்லும் தேவாதி தேவன் இவர். அவர் என் முன்னே செல்லுகிறபடியினால் நான் அவரை பின்தொடருவேன். நான் ஒரு நாளும் இடறுவதே கிடையாது. சேர்ந்து கரங்கள் தட்டி, என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்து நாம் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்து நாம் முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே. எஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர். சொல்லுவோம் சொல்லுவோம் ஓ உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் மனிதன் அல்ல, மனம் மாறிட புத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீர் செய்வதை
அதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவாரே, யெகோவா தேவனே, என்னை பேரூக செய்பவரே. எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவாரே, யெகோவா தேவனே, என்னை பேரூக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் எம் வீரமை அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றி நீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் வீரமாய் அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செடிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீர். எந்த குறைவுகள் நிறைவாக்கி வறட்சியை செடிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தீர். தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் ஓ உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எச்சடா தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பேரூக செய்பவரே. எச்சடா தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பேரூக செய்பவரே. எல்ஷடாய் தேவன், ஓ அவர் சர்வ வல்லவர், அவர் நமக்காக முன்குறித்தவைகளை நிறைவேற்றி முடிக்கிறவர், சொன்னதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும் பொழுது சில சந்தேகங்கள் கூட உங்கள் மனதில் எழும்பலாம். நம்பத்தக்கவர் என்று பாடினோம், நான் நம்பிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் காரியங்கள் நிகழ்வது போல் தெரியவில்லையே, காரியங்கள் ஆவது போல் தெரியவில்லையே என்ற பல ஏக்கங்கள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18 அதிகாரத்திலே ஒரு நியாயாதிபதி குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த ஒரு நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாம், அவன் தேவனுக்கு பயப்படாதவன், அவன் மனுஷர்களை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாத மனுஷர்களை மதிக்காத ஒரு நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதியினிடத்திலே ஒரு விதவை தன் வழக்குக்காக தன் காரியம் ஒன்று நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவனிடத்திலே தன் காரியங்களை வெளிப்படுத்துகிறாள். எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நீதி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சகாயம் பண்ணுங்க, எனக்காக ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த விதவை சதா காலங்களிலும் சதா நேரத்திலேயும் அந்த நியாயாதிபதியை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறாள். ஒரு டைம் வரும்பொழுது இவனுக்கு விருப்பமே இல்லை அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா இவன் மனுஷனை மதிக்காதவன், இவனுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா கடவுள் பக்தி கூட அவனுக்கு கிடையாது, பயம் கூட கிடையாது.
ஹெல்ப் பண்ணவே மாட்டான், உதவி செய்யவே மாட்டான். கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷன். அதிகாரத்தில் இருக்கிறான், பதவியில் இருக்கிறான், உயர்ந்த நிலையில் இருக்கிறான், ஆனால் உதவி செய்ய மனதற்ற ஒரு கடின மனம் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு டைம் வருது, அந்த மனுஷன் சொல்கிறான், லூக்கா 18 சொல்லப்பட்டிருக்கு, அந்த மனுஷன் சொல்கிறான், என்னடா இந்த லேடி, சே நான் கடவுளுக்கும் பயப்பட மாட்டேன், நான் மனுஷனையும் மதிக்க மாட்டேன், இவ்வளோ கடினமான மனுஷனாக இருந்தால் கூட இந்த மாதிரி என்னை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு, என்னை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கு, என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு, நான் செய்வேன்னு நம்பிக்கிட்டே இருக்கேன். இந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் நம்ம செஞ்சிடணும்ப்பா, இந்த அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த கடின இருதயம் உள்ள மனிதனே சொல்லுகிறானாம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை கோட் பண்ணுறாரு, கோட் பண்ணி சொல்கிறாரு, தேவனுக்கு பயப்படாத, மனுஷனையும் மதிக்காத, கடின இருதயம் உள்ள அந்த மனுஷனே ஒரு சமயம் ஒரு டைம் வந்த உடனே இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்வில் மாற்றம் வருகிறது என்று சொன்னால், உங்களை குறித்து நன்மையானவில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகப்பனை சற்று நினைத்து பாருங்கள். அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருப்பது போல உங்களுக்கு தெரியலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது சீக்கிரத்திலே நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே உதவிகள் செய்வார், சீக்கிரத்திலே அற்புதம் செய்வார். என் அன்பு தேவ பிள்ளையே, அநேக நாள் உன்னுடைய கண்ணீர், உன் வலி, உன் வாதை, உன் வேதனை, உன் துக்கம், உன் துயரம் ஆண்டவருக்கு தெரியாது நினைச்சிடாத பிள்ளையே, ஆண்டவருக்கு தெரியாது நினைச்சிடாத. உன்னை கைக்குள்ள வரைஞ்ச ஆண்டவர், கண்ணுக்குள்ள மறைச்சு வச்ச ஆண்டவர், சட்டைக்குள்ள புதைச்சு வச்ச ஆண்டவர், உன் உணர்வுகளை, உணர்ச்சிகளை, உன் வாழ்வில் இருக்கக்கூடிய வலி, வேதனைகள், உன் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அவர் நீதி செய்வார், உனக்கு அவர் சகாயம் பண்ணுவார், உனக்கு அற்புதத்தை, அதிசயத்தை சரியான டைம்ல, காலம் கடந்தும் அல்ல, காலத்திற்கு முன்பதாகவும் அல்ல, தன் காலத்தில், உன் காலத்தில் அவர் சரியாக நேர்த்தியாக செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிரு. எத்தனை நிந்தனைகளை நான் அனுபவித்து விட்டேனே, எத்தனை துயரங்களை நான் சந்தித்து விட்டேனே, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு நிந்தனை, பரவாயில்ல. ஏன்னா அது நமக்கு நிரந்தரம் அல்ல. எது நீ பட்ட கஷ்டமும் துன்பமும் பாடும் நிரந்தரம் அல்ல, இவையெல்லாம் உனக்கு மகிமைகளாய் மாறும். அது சீக்கிரத்தில் நீங்கும் உன்னுடைய லேசான காரியம், நித்திய கன மகிமையை தேவன் உனக்கு உண்டு பண்ணுகிற காலங்களாய் இனி மாறும். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. ஒரு நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு நியாயாதிபதி. அவனால நீதி செய்ய முடியும், ஆனா கடின இருதயம் உள்ளவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன், அப்படிப்பட்டவனே நீதியை செஞ்சிட்டான். ஆனா உன் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், பேரன்புள்ளவர். நீ நான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், உமேல கொள்ள ஆசையும் பாசத்தையும் வச்சிருக்க கூடிய ஆண்டவர் சீக்கிரத்திலே உனக்கு நீதி செய்வார். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்கா ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருமக்கா உயர்த்தி வாய்களை திறந்து இயேசுவை நம்புவேன். ஆமாப்பா, எத்தனை கால தாமதங்கள் ஆனாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்புவேன் இயேசுவை.
பாதையெல்லாம் அந்தகாரமா இருக்கு, வழியெல்லாம் சோர்வும் பலவீனமா இருக்கு. இன்னைக்கு சில விஷயத்தை நான் முடிச்சே ஆகணும், ஆனா முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் இல்ல, வசதியும் இல்ல, பணமும் இல்ல, சாமர்த்தியமும் இல்ல, திறமையும் இல்லை என்று அங்கலாய்ப்பே ஆனால் முழுமையாய் அவர் மீது நம்பிக்கை வைத்து பாருங்கள். இன்றைக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளையே ஒரு பெரிய அதிசயத்தை பெற்றுக் கொள்வாய். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவர் யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. ரெண்டு கரம் உயர்த்தி நம்புவேன் இயேசு ஒருவரை. எஸ் டாடி, நம்புவேன் இயேசு ஒருவரை. இருக்கும் சூழ்நிலை இடங்களை மறந்து எங்களோடு கூட இணைந்து உள்ளம் மனம் கைகளை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி உங்களை விட்டுக் கொடுத்து ஆராதிக்க கொஞ்சம் கொஞ்சம் தேவ பிரசன்னத்தில் நெருங்கி வந்து பாருங்கள். தேவ பிள்ளைய வெக்கப்படாதீங்க. சர்ச்சில் ஆராதிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆராதிப்பாங்க, முன்னாடி இருக்கிறவங்க ஆராதிப்பாங்க, பாஸ்டர் முன்னாடி ஸ்டேஜில் வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பார், எல்லாம் ஒரு கூட்டமாக இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ஃபீலிங்க வேற மாதிரி இருக்கும். அப்போ எல்லாரும் சேர்ந்து பாருங்க, கைகளை உயர்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆராதிப்போம். ஆனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், அந்த ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதது போல கூட இருக்கலாம். ஆனா நீ உணர்ந்துப்பா, வெக்கப்படாம கூச்சப்படாம. என் பக்கத்துல என் குடும்பம்லாம் இருக்கு, என் சொந்தங்கள்லாம் இருக்கு. நான் தனிமையில நான் அப்படி செஞ்சா என்னை பார்த்து பைத்தியம்னு சொல்லிடுவாங்களோ என்றெல்லாம் நீ அங்கலாய்க்காத. ஆண்டவருக்கும் ஒட்டுமொத்த உணர்ச்சியும் கொட்டி கொடுத்து ஆராதிச்சு பாரு. வெக்கப்படாம கூச்சப்படாம இன்னைக்கு அவருடைய பேரன்பு உன்னை கட்டி பிடிச்சு அணைத்து உன் கவலையெல்லாம் நீக்கி என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஒப்புக்கொடுத்து என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவே இயேசுவை
ஒருவரை. தானியேல் எருசலேமிலே செல்வமாய் வளர்ந்த ஒரு வாலிபன், ஞானங்களுக்கு அடுத்த விஷயத்திலே பிரபுக்குளத்தை சேர்ந்தவன். ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத சூழ்நிலையிலே அவன் சிறை பிடிக்கப்படுகிறான், கைது செய்யப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறான். தன்னுடைய சிறுமையிலும் வேதனையிலும் கூட எருசலேமில் தேவனை ஆராதித்தது போலவே பாபிலோனிலும் அவன் தேவனை ஆராதிக்கிறான். அவன் தேவனை ஆராதிக்கும் பொழுது பாபிலோனியர்கள் அவனுடைய ஆராதனையை தடுக்கிறார்கள். ஆனா தானியேல் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆராதிக்க 1000 பேர் தடைகளை விதிச்சாலும் சட்டமே போட்டாலும் 3 வேளையும் எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி கண்களை மூடி என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி வீடை வீடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா இடைவிடாமல் ஆராதிப்பேன். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் நான் என் தேவனை இடைவிடாமல் ஆராதிப்பேன். எதிரிகள் பார்க்கிறார்கள், ஆராதிக்கிறியா? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றியா? நீ ஆராதிக்க கூடாதுன்னு தான் சட்டம் போட்டோம், ஆனாலும் ஆராதிக்கிறியா? நீ ஆராதிக்க கூடாதுன்னா பல பிரச்சனை ஏற்படுத்தணும், இருந்தாலும் நீ ஆராதிக்கிறாயா? இன்றைக்கும் பல பிரச்சனைகள் உன் வாழ்வில் பிசாசானவன் புகுத்துவதின் காரணம் என்ன தெரியுமா? உன் ஆராதனை நிறுத்தணுன்றதுக்காகத்தான். இன்னைக்கு கூட ஏன் தேவ பிள்ளைகள் நாம் ஆலயத்தில் தேவனை ஆராதிக்க முடியாதபடி பல தடைகள், பிசாசானவன் கொள்ளை நோய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீமையை உட்புகுத்தி தடைகள் ஏற்படுத்துகிறான். என்ன தடை வந்தாலும் பரவாயில்ல, தானியேலை போல இடைவிடாமல் ஆராதிக்க நாம் அர்ப்பணித்து விடுவோமே. ஆனால் சில சோதனைகள் வரலாம். ஆராதித்த தானியேலை தான் கொண்டு போய் சிங்கக்கவியில் போட்டார்கள். என்ன நடந்தது? தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, ராஜா துயர சத்தமாய் கெபின் அருகில் வந்து, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? யார் துயர சத்தமா பேசியிருக்கணும்? யார் பயந்து போயிருக்கணும்? சிங்கக்கபில் இருக்கிறவன் தான் பயந்து இருக்கணும் இல்லையா? ஆனா சிங்கக்கபில் இருக்கிறவன் கம்பீரமாய் பேசுகிறான் வாய் திறந்து, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அதனுடைய வாய்களை கட்டி போட்டார். எத்தனை சோதனையே சிங்கக்கபில் இருந்தாலும் துயரம் உன்னை மேற்கொள்ளாது, ஏன்னா நீ ஆராதிக்கிற தேவ பிள்ளை. உன்னை பட்சிக்கக்கூடிய சிங்கங்கள், உன்னை ஏமாற்றக்கூடிய சிங்கங்கள், உன்னை வதைக்கிற வாதிக்கிற 1000 சிங்கங்கள் உன்னை மேற்கொள்ள பார்த்தாலும் ஆராதிக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் உன்னை மனுஷன் கையில விட்டுற மாட்டார், ஆண்டவர் உன்னை பிசாசு கையில விட்டுற மாட்டார், ஆண்டவர் உன்னை சத்துருவின் கையில விட்டுற மாட்டார், உன்மேல் எரிச்சலா இருக்கிற மனுஷனுடைய கையில உன்னை விட்டு கொடுத்துடவே மாட்டார்.
ஆராதிக்கிறவன். துயரமா இல்ல, ஆனால் அதிகாரம் பெற்ற ராஜா துயரத்தில் இருக்கிறான். இந்த நேரத்திலும் எந்த நிலை இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வீட்டில இருந்து அப்பா எங்களை தேடி வந்தீங்களே, என்ன தேடி வந்தீங்களே, என் வீட்டுக்கு வந்தீங்களே, என் வாழ்க்கைக்கு வந்தீங்களேன்னு சொல்லி கையை உயர்த்தி நீ ஆராதிச்சு பாரு. எத்தனை கோர சிங்கங்களாக இருந்தாலும் உனக்கு முன்பதாக அது மண்டியிடும், அது கட்டப்பட்டு போகும், நீ துயரப்பட முடியாது. தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, தேடி வந்தீரே. இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறார், உள்ளங்களை தைரியமூட்டுகிறார், கலங்காது என்று கண்ணீரை துடைக்கிறார். ஓ, எத்தனை பேரால் அவருடைய தெய்வீக சமூகத்தை உணர முடிகிறது. பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகத்துவம் உள்ள தெய்வம் இந்த பூ உலகில் வாழ்கிற நம்முடைய துதியிலே பிரியம் கொண்டு அவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே நம்முடைய துதியின் நடுவிலே வாசம் பண்ணுகிறாரே. நாம் எண்ணத்தை செலுத்த போகிறோம். நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தேவனே. பரலோக பாசத்தகப்பண்ணே, உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த போற்ற புகழ இந்த காலையில் நீர் எங்களுக்கு அருளிய எல்லா வாய்ப்புகள் எல்லா சந்தர்ப்பங்களுக்காக உமக்கு நன்றி தேவனே, உமக்கு நன்றி தேவனே, உமக்கு நன்றி தேவனே. கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் தான். பல தேவர்கள் அல்ல நமக்கு, பல தெய்வங்களும் அல்ல, ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.
அந்த ஒரு தேவன் போதும். நமது சொந்த வாழ்வில் பல நிலைகளில் அவர் நமக்கு உதவி புரியக்கூடியவராக இருக்கிறார். சொல்வாங்க இல்லையா, ஒரு டேப்லெட், ஒரு கேப்சூல் அதை யூஸ் பண்ணோம்னா அது பல நிலைகளே நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, இந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டா இது தலைவலிக்கும் நிவாரணத்தை கொடுக்குது, இது வந்து கழுத்து வலிக்கும் நிவாரணத்தை கொடுக்குது, இது தொண்டை வலிக்கும் நிவாரணத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு சின்ன ஒரு மருந்து மாத்திரையே பல ரகத்தில் வேலை செய்யுமையானால் ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு ஆண்டவர் பல ரகத்தில் நம் வாழ்வில் மகத்தான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ சேர்ந்து பாடப்போகிறோம், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர் நம் வாழ்வில் ஒரே தேவன், பல ஆயிரம் ஆயிரமான அற்புத அதிசயங்களை செய்கிறவர், அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், நாம் ஆராதிக்கும் பொழுது நம் துதியிலே அசைவாடுகிறவர். சேர்ந்து பாடப்போகிறோம், கரங்களை தட்டி உற்சாகமாக. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும், நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை செய்து முடிக்கும். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா சந்தோஷமா காற்றை அனுப்பி, கரியை கொடுத்த தேவன், காடையை கொடுத்த தேவன், நீங்கள் இருக்கிறதிலே உங்களை தேடி பல உதவிகள் வரும்படி தேவனாகிய கர்த்தர் சகாயங்களை ஏற்படுத்துவார். காற்றை அனுப்பி, கரியை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி, காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே, உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும். சொல்வோம், ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும், என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர், உம் கரத்தின் வல்லமை
நிற்கும் உமக்கு உதவி தேவையில்லை நீரே பெரியவர் உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும் சொல்வோம் எனக்காக அவருடைய நல்ல நாமத்தை ஆராதிக்கிற எனக்காக ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அவர் கரத்தின் கிரியை எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் ஆமென்